வெல்கம் பேக் டு சிட்சாட் குப். எல்லாராலையும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கட்டாயம் இருக்க முடியாது. அப்படி ஏதாச்சும் எல்லாத்தோடையும் செட் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ். சாம்பார் சாதம் ஆகட்டும், காரக்குழம்பு ஆகட்டும், பிரியாணி ஆகட்டும், குருமா ஆகட்டும், ஏன் அப்படியே சாப்பிடக்கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ பெருமை வாய்ந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை நாம் கற்றுக்கலன்னா எப்படிங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு முதல் விஷயம் நம்ம உருளைக்கிழங்கை செலக்ட் பண்ணுறது தான். நிறைய வெரைட்டிஸ் உருளைக்கிழங்கு இருக்குது. சிப்ஸ் பண்ணுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு தான் கரெக்டான சாய்ஸ். இதை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கோட ஸ்கின்னு மேலே ரஃப்பாக இருக்கும், கொஞ்சம் மண்ணு கலரில் இருக்கும். இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது தாங்க பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு ஏற்ற உருளைக்கிழங்கு. இன்னொரு உருளைக்கிழங்கு நம்மளுக்கு யூஸ்வலாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முழு முழுன் இருக்கும், மேலே ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கில் நமக்கு அவ்வளோ நல்ல ரிசல்ட் வராது, எண்ணெயில் போட்ட உடனே கருகிடும். ஸோ அதனால் உருளைக்கிழங்கு நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு சிப்ஸ் போட ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கை நல்லா பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் 3-4 வாட்டி வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுனால நமக்கு உருளைக்கிழங்கு இருக்க ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு சிப்ஸ் நமக்கு நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். பாருங்கள், நம்மளுக்கு 2-3 வாட்டி வாஷ் பண்ண அப்புறமா தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளியராக வரவரலாம் உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியிலேயே 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரலாம் உருளைக்கிழங்கு ஊற வைக்கலாம். யூஸ்வலாக நம்ம வீட்டில் சமைக்கும் போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கை தோல் சீவி தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மற்ற சமையலெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அகலமான அடிகனமான கடாய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை ஒரு பவுலில் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் எடுத்துருக்க உருளைக்கிழங்குக்கு 1/4 ஸ்பூன் உப்பு தேவைப்படும், 1/4 கிளாஸ் தண்ணி. இது ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாத்திர கடைகளில் பொட்டேட்டோ சிப்ஸ் செய்கிறதுக்காக இந்த போர்டு அவைலபிளாக இருக்கும். இந்த போர்டில் ஃபஸ்ட்டு பிளேடில் 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம பொட்டேட்டோ சீவும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக தனித்தனியாக எண்ணெயில் விழும். அதுக்கப்புறமா நம்ம திக்னஸ் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க நட்டை லாக் பண்ணிடலாம். ரொம்ப தின்னாக வச்சிங்க அப்படின்னாலும் சீவும் போது உடஞ்சி உடஞ்சி வரும். கரெக்டான திக்னஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சைடில் இருக்க நட்டை லாக் பண்ணிவிடுங்க. உங்களால் எண்ணெயிலேயே டைரெக்டாக சீவ முடியும்னா பண்ணுங்கள், இல்லைனா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு வெள்ளை கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் முதல்ல சீவிட்டு நீங்கள் அந்த பொட்டேட்டோஸ்லாம் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நான் அப்படியே டைரெக்டாக சீவுகிறேன். நல்லா எண்ணெய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகணும், கொஞ்சம் கூட கேப் இருக்க வேண்டாம். அப்போ தான் வந்து நமக்கு உருளைக்கிழங்கு மடங்காமல் அப்படியே ஃபர்மாக நம்ம சீவினா போலியே இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஆயில் ஃபுல்லாக பொட்டேட்டோ சீவி விட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க சால்ட் வாட்டர்லேருந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணலாம். டக்குன்னு நம்ம கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு உருளைக்கிழங்கெல்லாம் உடஞ்சிரும், இல்லைன்னா மடங்கிடும். கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு எண்ணெயில் ஃபர்ம் ஆகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போடலாம். சைடில் பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கரண்டியை சும்மா இப்படி மேலேருந்து இப்படி தட்டி தட்டி தான் விடுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மடங்காமல் அப்படியே நம்ம போட்டோ ஷேப்பில் கிடைக்கும். நல்லா உருளைக்கிழங்கு ஃபர்ம் ஆன அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெயில் அந்த பபுள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கின அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணது பிளெயின் சால்ட் பொட்டேட்டோ சிப்ஸ். நமக்கு வேணும் அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சில்லி ஆட் பண்ணிக்கலாம். பொறிச்சி எடுத்த பொட்டேட்டோ சிப்ஸை ஒரு பாக்ஸில் ஆட் பண்ணி பெப்பர் பவுடர் தூவி ஷேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பெப்பர் ஃப்ளேவர் உள்ள பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி. உங்களுக்கு சில்லி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா அதே போல் பாக்ஸில் சில்லி பவுடர் தூவி ஷேக் பண்ணி எடுத்தால் சில்லி பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி. இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்பைசஸை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு சிப்ஸ் உடையாமல் கிடைக்கும். அவ்வளோதாங்க, எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக கிறிஸ்பான பொட்டேட்டோ சிப்ஸ் வீட்லேயே ரெடி. சீக்கிரம் நீங்களும் இந்த சிப்ஸை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.